ஹலோ மீடியா கிரிக் டிவி ஃபார் யூ மக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆத்து. ஸோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கேமரான் கிரீன் வந்து மும்பை இந்தியன்ஸ் இருந்து ஆர்சிபிக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டாரு. அண்ட் அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் இருந்து ஹர்திக் பாண்டியா வந்து மும்பைக்கு போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு ட்ரேட் வந்து நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம சேனல்ல ஒரு நைட் போல அந்த ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ரீச்சும் வந்து இருந்தது. அதுக்கு கீழே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுல நான் முக்கியமா பார்த்த ஒரு கமெண்ட் என்னன்னா, ப்ரோ இதெல்லாம் யாரோ வந்து கலப்பி விடுறது, நான் உங்களை நம்புறேன், உங்களை நான் ட்ரஸ்ட் பண்றேன், ஆனா உங்களுக்கு இந்த சோர்ஸ் எங்க இருந்து வந்தது, நீங்க சொல்ற சோர்ஸ் வந்து தப்பா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சோ அதுக்காக தான் இந்த ஒரு ப்ரூஃப். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ESPN ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டை வந்து நேற்று விட்டாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு ட்ரேடும் வந்து நடந்து முடிஞ்சது. அண்ட் இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, BCCI ல இருந்தும் அந்த ஒரு பிரான்சைசில இருக்க ஒரு சில பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்களா. இந்த ஒரு ட்ரேட் நடந்து முடிஞ்சிருச்சு, பட் இன்னும் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பிரான்சைசி வந்து இதை பத்தி வெளியில விடாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி ESPN கிரிக் இன்ஃபோ வந்து சொல்றாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்டா நான் நேத்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா RCBயும் வந்து அவங்களோட பர்ஸ் அமௌண்ட் 40 crores அப்படின்ற மாதிரி வந்து நேத்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. சோ இதனாலே வந்து நிறைய பேருக்கு இது மேல வந்து ஒரு டவுட் இருக்கு. சோ என்னப்பா இந்த ஒரு ட்ரேட் இருக்குன்றாங்க, 17 crore RCB ஃபர்ஸ்ட் வாங்குவாங்களா, ஏன்னா இந்த மாதிரியான விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கே, என்னதான் கதை, வாங்கிட்டாங்களா, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆக்சுவலா ட்ரேட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, பட் இன்னும் அது அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம், அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில கிளாஷஸ் இருக்கலாம். சோ இதனால இந்த ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பப்ளிக் ஆக்காம இருக்காங்க. பட் கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் ஆயிடும். ஏன்னா ஆக்ஷன் வந்து பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி இதை வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க ப்ரூஃப் கேட்டீங்க, உங்களுக்காக ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அண்ட் வேற எதை பத்தி வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.